எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? அதோட அனுசரிச்சு அத்தனை பேருக்கும் அவிச்சு போட்டு இது யார் மறந்தாலும் நான் மறக்கல. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா, நான் ஒரு சாமத்தி வீட்டுக்கு போகணும். அம்மா அந்த ஃப்ரெண்ட் ஒரு அம்மாவோட படிச்சவா அவ பாத்தீங்கன்னு சொன்னா, வீட்டை வந்து தம்பி கண்டிப்பா வரணும், அம்மா கண்டிப்பா வரணும்னு சொல்லி போட்டு போனவா. அம்மா பாத்தீங்கன்னு சொன்னா கோயில் நினைக்கிறேன், அம்மாவை கூடி கொண்டு நாங்களே இப்ப சாமத்தியை விட்டு போக போறோம். வாங்க உழைக்கிடுவோம் என்ன. இங்கே வேறங்க அம்மா, கோயிலிருந்து வாரா வேறங்கோ. கிரியண்டு போயிட்டு வாங்க கிரியண்டு. ஆ என்னது, சைக்கிள் விட்டு வாங்க, சைக்கிள் விட்டு வாங்குவேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சாமத்தை விட்டு வரப்போம், அம்மா சைக்கிளை விட்டுட்டு வர போகிறோம். அதாவது கோயிலில் போய் தான் அம்மா வேணால் கூட்டி வந்த நான் ஆட்டோ விழா போடுவோம் பாருங்கோ. ஆட்டோ விழா ஆட்டோ சும்மா அனுக்குது விட்ட, அப்போ எடுத்து ஓடுவோம் என்ன. அப்போ என்ன மாதிரி சாமத்தை வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா? வீடு தேடி தேடி வந்துட்டீங்களோ? ஒரு மாதிரி இலஞ்சி இலஞ்சி கண்டால் கொஞ்சம் தள்ளி இருந்தது என்ன, கட்டுடையில் இருந்தது அந்த வீடு. ஓகே, நாங்கள் ரெண்டு சந்திப்போம் வாங்க. என்னதுக்கு உரிக்கிற, ஏன் ஆட்டோ உரிக்கிற? பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சாமத்தி விட்ட வந்துட்டோம், இங்கே தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. கிட்டத்தட்ட கணக்க குச்சிகள் தடவிப்பட்டு தான் வந்தது என்ன. அப்படியே நீங்கள் வந்துனீங்க இல்லாட்டி நீங்கள் வேனில் வந்துனீங்க? ஆட்டோவில், அதாவது பாதை தெரியாதானே, அதாவது கணக்க அங்கால சுற்றி சுற்றி தான் வந்தது. நாங்கள் உள்ளுக்கு போனோம், அப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பாருங்க, ஓகே இங்கே தான் அந்த சாமத்தியோட நடக்குது பாருங்க. சரி, நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமத்தியை விட்டு வந்திருக்கோம். கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த காலத்தில் கூடுதலாக மண்டபங்கள்லாம் இந்த மாதிரி சாமத்தியோடலாம் நடக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாமத்தியை விடு, அதாவது முந்தைய நடக்கிற மாதிரியே வீட்லேயும் நடக்குது. உண்மையாகவே பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. வந்து நல்ல விருப்பம் இருக்க சகோதரி, நாங்கள் அம்மம்மாவும் எங்களுடைய அம்மம் வேண்டி அம்மம்மாவும் எங்களுடைய அம்மாவும் மற்ற விளையாண்டு கொண்டதும் மகள் நாலு பேரும் சகோதரங்கள். நான் ஜேர்மனிலிருந்து வந்திருக்கிறோம். சியாவிண்ட சாமத்திய வீட்டுக்கு நாங்கள் ஒரு 25 பேர் ஜேர்மனிலிருந்து வந்து நாங்கள் வந்து நிற்கிறோம். அது பார்க்குற போதில் பெரிய சந்தோஷமாக இருக்குது. நீ வந்து எங்களோட பெரியம்மாவிட பேரப்பிள்ள எனக்கு உங்களை பார்க்குற, நீங்கள் அற்புதம்ன்ற ஒரு யூடியூப் நடத்துகிறீங்க, அதை பார்க்குற போதில் எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய மனசு வந்து சரியான சொந்தக்காரர் உங்களுக்கு தெரியுமா, சரஸ் சாட்சி, சரஸ் ஆட்சி என்ன சொல்கிறது, அவள் வந்து சொந்தக்காரர் உங்களுக்கு, நாங்களும் சொந்தக்காரரா. நீங்கள் இப்படியான இதை செய்கிற போதில் இப்போ நேரடியாக இப்போ பார்க்குறோம் உங்களை, இந்த இடங்களை பார்க்குறோம் ஐயா. எங்களுக்கு நீங்கள் இருக்கிற போன திருகோணமலையை இப்போ இந்தியாவுக்கு எல்லாம் போனீங்க, உங்களோட இதுகளை நாங்கள் பார்த்தோன்ட்டு இருக்கிற போதில் பெரிய சந்தோஷமாக இருக்குது. இவள் எந்த மருமக நான் மலமகள் இல்லமையா, நீல கவுசு இந்த கவுசுல வந்து எல்லாரும் சின்ன பிள்ளையில இருக்க வீளுக்கு எல்லாம் விளையாட்டு போட்டிகள் அதுகள் பழக்கி நாங்கள் திலகன் திலகன் கலை மகள், நான் மலை மகள். ஓ ஓ, நான் அந்த மாதிரி எல்லாம் பழத்தையும் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு நான் 40 வருஷம் போய் ஓ பார்த்தீங்களே தரை தரைச்சு போச்சுடைய மற்றும் ஓ அதுக்குள்ள சொல்ல பிள்ளை பூச சொன்னவள் மகள், நான் தான் கண் பிரச்சனையால இப்படி வந்திருக்கிறேன். பிரச்சனையில் நீங்கள் இப்படி இதுகளை எடுத்து விடுறபடியால் எங்களுக்கு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்ற ஃப்ரெண்டுகள் ஜானி வந்திருக்கிறார், சிவகரன் வந்திருக்குது, எல்லாரும் எங்களுடைய ஏர்மலேருந்து வந்தாக்கள் தான் தம்பி. ஓ அவருக்கு அவையை மட்டும் தம்பி இருக்கா, அவையை மட்டுத்தா தான் எங்களுக்கு தெரியுமோ. ஓ அது மோகனா, ஓ மோகனா தங்கச்சி. அப்படி எல்லாரையும் பார்க்குற போதில் பெரிய சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு எல்லாட்டியும் நாளைக்கு இந்த மகள் எடுத்து பார்ப்பா, இது இப்படி இப்படி கேட்கணும். ஓ சரி ஓகே, இங்கே எங்களுக்கு இருக்கிறத அண்ணனும் ஒரு அக்காவும் தானே, அதை வெளிநாட்டுக்கு போகின மில்லியேட்டா தான் ஒரு கவலை. ஓ அங்கே ஜேர்மன் உண்டா தான் இருக்கிற அருந்தவமும் நானும் உண்டா தான் இருக்கிறோம். ஒரு கொஞ்சம் வித்தியாசம், ஓ அருந்தவம் நாங்கள் எல்லாம் உண்டா தான் இருக்கிறோம். இப்போ சாமத்தை எப்படி பார்த்தீங்களே உள்ள, ஆ நாங்கள் எல்லாம் படிப்பா எல்லாம் செய்திருக்கிறோம். தம்பியும் இப்போ வெளிநாட்டை போகிறாரு, ரெண்டு அரைஞ்ச நான் பிள்ளை
ஏதோ நல்லந்தானே பக்கத்து நாடுதான் எங்களுக்கு பரிசு. என் மனசின் ஆக்கிற தம்பி மேடருக்கு நான் ரெண்டு பேர் கவிழிட்ட போனால் நான் பிள்ளையை போய் பார்ப்பேன், கதைப்பேன், பேசுவேன். அப்படி எங்களோட சொந்த பந்தம் ரெண்டும் தீடிச்சு கொண்டு தான் இருக்கும் ஐயா. அதுதான் பேர் என்ன சொல்லுறது மேல தான். இன்றைக்கு எங்களுக்கு எங்கட நாட்டில பிறந்த மண்ணுக்கு வந்து பார்க்கும் போது பெரிய சந்தோஷமா இருக்கு. எனக்கு நீ வந்து அப்பாளின் தமிழ் மருமகளோ மருமகள் மருமகள் நீ நான் மாமா உங்களுக்கு நீ எனக்கு மருமகள் அப்ப மச்சாளிவ ஓ மச்சாளிவ வந்து வந்து அப்பா வரண்டா அம்மா அப்பாவுடைய ஓ தம்பி எங்களுக்கு அந்தராசி பரம்பரை நாங்கள் பெரிய சொந்தமடி புள்ளா. எங்கட அம்மாண்ட தாயும் எங்கட ரெண்டு பொம்பளை சவுரத்துக்கு ஆறு ஏழு ஆம்பளை சவுகுதரம். ஸோ அப்படியே அதில் எங்கட ஐயா அம்மாண்ட தேப்பன் எங்கட பெரிய பூண்ட தேப்பன் பெரிய பூண்டு தான் நாங்கள் சொல்லுறது. அதோட பார்க்குற போதில் பெரிய சந்தோஷமாக இருக்குது. உண்மையில தான் தம்பி எங்களை இது வாங்க தம்பி இதில் வந்திருக்கோ ஓ நல்ல முத்தமாக இருந்தவர் திடீரென்று இப்படி கண்டு போனது இல்லைனா பெரிய கவலையாக்கிட இவருக்கு என்ன வருத்தம் இதெல்லாம் அது இருப்புக்கு போகிறாரன்ட்டு சொல்லி அறிஞ்சத்தால தான் பிள்ளைகிற இதுகளை வீட்டுகளை அறிஞ்சோம் பிள்ளைன். அது போனால் அப்படித்தான் ஆனால் தொடர்ந்து செய்ய வழி செய்யக்கா சந்தோஷப்பட வேணும் எங்களுக்கு. அதுதான் இன்றைக்கு சண்டை இப்ப கட்டுடைய இடத்துல என் ஃப்ரெண்டின் பிள்ளைன்ற சாமத்தை எப்படி செய்யறதுக்காக வந்திருக்கிறோம். ஓ எங்களுக்கு பக்கத்துல நகுடா எல்லாம் பக்கத்துல இப்ப அவன் கல்யாணம் முடிச்சு போனது அவ ஒரு வேற சட்டில இருக்கிறா. பிரச்சனை இல்லை. எனக்கு மூன்று பிள்ளைகள். மூத்தவருக்கு 31 வயது, மற்றவருக்கு 21 வயது, மகளுக்கு 20 வயது. எல்லாரும் படித்து கொண்டிருக்கிற மான் யூனிவர்சிட்டி சிசிசி அதான் மகன் ரெண்டாவது மகன் யூனிவர்சிட்டி படித்து கொண்டிருக்கிறா. வார வரைக்கும் மகள் போக போகிறா. அதில் பார்க்குற போதில் பெரிய சந்தோஷமாக இருக்குது. என் மனசின் இடம் வந்து கிளிநொச்சி அதையும் சொல்லிவிடுவோம். ஓ மனசின் மூன்று சகோதரி மேலே இருக்கணும். அவ வேலைக்கு போற படிக்கால அவையால எங்களுடன் நின்று கதைக்க நேரம் இல்லை. அவ டீச்சர் மாமா ஓ அப்படி இப்ப அம்மா வந்து நின்றவள் இல்லையா அக்காடும் மேல அதை பாக்குற போதுல கொழும்புக்கு எல்லாம் கொண்டு வந்து அந்த ஓ பாட்டு என்னோட சகோதரி அதாவது இவர் வந்து அந்த காலத்துல இங்கே என்னென்ன செய்ய விடுமோ அதுகள் எல்லாம் செய்து ஓ என்னென்ன செய்ய விடுமோ இயல்பா இயங்கிய எல்லா இயக்கங்களும் எல்லா இயங்கிக் கொண்டிருந்தவர். எங்கெங்கே என்னென்ன செய்யணுமோ அதில் இருந்து அந்த காலத்தில் இப்பப்போ வெளியேறணும் அப்பப்போ வெளியேறி 84 ஆண்டு நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய கட்டாயத்தில் வெளியேறினவர். வெளியேறினதும் பிரச்சனை இல்லை. இங்கே நடந்ததை எல்லாரும் செய்ததான் எதுவும் பிரச்சனை இல்லை. வேந்து வெளிநாட்டில் நம்மவர்கள் ஒரு சிட்டியில் கூடியிருக்கிறோம்னா அதுக்கு அங்கே போன உடனே நாங்கள் ஃபோன் நம்பரோட போவோம் இல்லையா. 10-15 புலம்பெயர் நாடு தானே. போன உடனே எங்களோட ஊருக்கு சில நம்பர்களுக்கு ஃபோன் பண்ணால் சில பேர்கிட்ட சில பேர் விருப்பம் பெறாது. கஷ்டம்தானே ஒரு சிட்டியில் போய் இன்னொரு முழுக்க இவர் தான் 90 வீதம் நம்மவரை கூட்டிக்கொண்டு வீட்டில் ஆதரித்து இம்மவர் ஒரே தன்னோட வச்சு தண்ட சிட்டியிலே வச்சு எங்களை பார்த்து அங்கத்தை சட்டப்படி விசாக்கள் எல்லாம் எடுத்து தந்து பெரும் உதவி செய்தவர் அவர். இது வந்து சின்ன உதவி இல்லை. ஒரு அந்நிய நாடு அந்நிய மொழி எல்லோரும் பணம் அது இதுன்ட்டு அலைகிற நேரம் எவர் வந்தாலும் அதை அணைச்சு கொள்ளவனும் தண்டை பணத்தை செலவழித்து அணைச்சு கொள்ளவனும் தண்டை நண்பர்களை கூட்டி அந்த காரில் குடித்து கார் பிடிச்சி போய் இன்னொரு சிட்டியிலேருந்து கூட்டிடுவனும் சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கணும். வீட்டில் 10-20 பேர் நண்பர்களுக்கு ஆறுதல் சொல்லி என்ன எல்லோரும் விரும்ப வேண்டாம் தானே ரூபில் எடுக்க அதை அனுசரித்து அத்தனை பேருக்கும் அவிச்சு போட்டு இது யார் மறந்தாலும் நான் மறக்கல சில பேர் மறக்கல அத்தனை பேரையும் என்னுடைய சிட்டியில் பணிபுரத்து குஞ்சுகள் கூடினதுக்கு காரணம் இவர் தான். அதே போல் கனடாவில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுவினும் இங்கே இவற்ற உதவியாளன் அங்கே போயிருப்பினோம்.
ஒரு சிறந்த பதிவு நான் பதிவுகிறேன். இன்றைக்கு விரும்பி இருக்கிற பிள்ளைக்கிட்ட வந்தாலும் பரிசு வந்தாலும் இப்படி நாங்கள் சொந்த பந்தம் பண்ணி உன்னையும் வந்து பார்ப்போம், எங்கள்கிட்ட வந்து போகணும், இவ்வளவு பேர் இருக்கிறோம், நீ ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம், நாங்கள் ரெண்டு ஒரு ஆக்கள் இருக்கிறோம், ஆயிரத்தி இருக்கிறோம், பெரிய சந்தோஷமா இருக்கு. படம் பிடிக்க வந்தாச்சு. இப்போ படத்தை பிடிச்சிட்டு அடுத்ததை நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட போகணும். எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? சாப்பிட கூட 30
இதை தான் நான் சொல்லணும்ன்றதான். என்னென்னு சொன்னால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக மண்டபத்தில் நடக்கிறது, மண்டபத்தில் அதாவது மீசை வச்சு அந்த மாதிரி தான் சாப்பாடு எல்லாம் கொடுப்பினம். இது அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல்ல அதாவது அந்த நினைவுகளை எனக்கு ஞாபகம் பெறுது. அதாவது இந்த மாதிரி இருந்து பாய் போட்டு சாப்பிட்றது கோயில்களில் இப்படி இருக்குது தான். ஆனால் இந்த மாதிரி சாமத்தை விட கல்யாணோட எல்லாம் இப்போ குறைஞ்சி போயிட்டுது. இப்படி ஏதாவது நடக்கிறது பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனிலேருந்து வந்திருக்கணும். வேறங்க நேரம் போயிருங்க. எடுத்துக்கா மாச்சு இல்லை.